ஜல்ஜீவன் திட்டத்தில் மோசடி என வதந்தி பரப்பிய அதிமுக கவுன்சிலர், மறுப்பு தெரிவித்த ஊராட்சி மன்ற தலைவர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட புங்கனூர் பகுதியில் ஜல்ஜீவன் திட்டத்தில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், செலவு கணக்கு காட்டிவிட்டு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என வதந்தி பரப்பிய அதிமுகவினர் திட்டம் முடுக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் வருவதாகவும், மீதமுள்ள பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த ஊர் மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள புங்கனூர் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்காமல் மோசடி என இன்று காலை அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டை எழுப்பி தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு தவறானது எனவும், குறிப்பிட்ட புங்கனூர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகர் அருகே உள்ள காந்திபுரம் பகுதியில் ஒன்றிய அரசு திட்டமான ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 100 குடிநீர் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இன்று காலை குறிப்பிட்ட 2 பகுதியில் தண்ணீர் வரவில்லை என அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டப்பட்ட வீடுகளில் தண்ணீரை தவறான முறையில் மோட்டார் வைத்து தங்களது தேவைக்கு பயன்படுத்திய காரணத்தால் அந்த பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்பதும், வெள்ளிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு காரணமாக மின்சாரம் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டு இருந்த காரணத்தினாலும் அந்த பகுதியில் தண்ணீர் வரவில்லை, மற்ற பகுதியில் வழக்கம் போல் குடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த ஊர் மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து புங்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் கூறுகையில், மணிகண்டம் புங்கனூர் பஞ்சாயத்தில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக தற்போது ஆய்வு செய்தனர். இதில் எந்த ஒரு முறைகேடும் நடக்கவில்லை. தண்ணீர் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு சரியாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் தற்போது அதிமுகவினர் வதந்தி பரப்பி வருகின்றனர் என தெரியவில்லை. வதந்தி பரப்பிய அதிமுக நிர்வாகி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். போட்டு தண்ணி வரலன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. கால் புரோஞ்சினால வந்து எதிர்கட்சியினுடைய ஏடிமிக்க கட்சிக்காரர் வந்து செஞ்சுட்டு போனாங்க கவுன்சிலரு. அப்படிலாம் ஒரு மத்திய ஒரு ஃபண்டு வந்து கரெக்டான முறையாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாள் வந்து கரெக்டாக முறையாக கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணி தான் அவங்க இது பண்ணுறாங்க. அப்படி ஒரு தவறான இது வந்து எந்த ஒரு பைப்பு நாங்கள் போடாமல் வந்து நாங்கள் தண்ணி கொடுக்காமல் அப்படி பண்ணவே கிடையாது. கார் பிடிச்சதில் வந்து வேறனே வந்து செய்கிறாங்க. மத்திய வந்து அரசாங்கத்தில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு வாட்டியும் அப்பைக்கப்போ வந்து செக் பண்ணி கரெக்டான முறையாக நடத்து பண்ணுறாங்களா ஆய்வு பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. அவ்வளோ ஒரு சிட்டா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக சிட்டாக தான் கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. எங்களையும் வந்து அவங்களுக்கு ஆய்வு பண்ணி எங்களை கேட்டுட்டு தான் போகிறாங்க. அப்படி தண்ணி வராமல் அப்படிலாம் ஒரு இதே கிடையாது. தவறான ஒரு அவந்தியை வந்து இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்து டிவியில் வந்த காரணத்தினால் நாங்கள் இப்போ நானே வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர் நானே வந்து அந்த இடத்துல வந்து நீங்களே வாங்க நிறுவர் வந்து நீங்களே வந்து அந்த வாயு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. இங்கே தண்ணி வருதா இல்லையா நாங்கள் செஞ்சுருக்கோமா இல்லையாங்கிறத நிறைவுபடுத்துறது தான் இன்றைக்கி நானே நிறுவர்கள் அவங்களே தெரிஞ்சு கேட்டாங்க. ஃபோன் பண்ணி நீங்களே வாங்கினே நீங்களே வந்து நிறுவனம் நீங்கள் ஒரு பப்ளிக் நீங்களே வந்து பப்ளிக் கேட்டால் தெரியும் சொல்லி வர சொல்லி பேட்டி கொடுக்குறோம். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்களே வந்து ஆய்வு பண்ணி தெரிஞ்சுங்கண்ணே. இது நடந்தது உண்மையே தவறான ஒரு கருத்தை வந்து அவங்கப்படுத்துறாரு. அது சட்ட ஒழுங்குப்படி வந்து அவர் மேலே என்ன நாங்கள் இது இது பண்ணுறோமோ நானும் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லை. இன்னைக்கு வந்து கரண்டும் கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஏரியா வந்து செட்டில் கரண்ட் வராது. இன்னைக்கு அப்பைக்கு தண்ணி வராதப்ப வந்து அவங்க பிடிங்கி போட்டு இது பண்ணி மாதிரி ஒரு தவறான ஒரு இதை வந்து பரப்பிட்டுக்கிட்டாங்க. எப்போதுமே தண்ணி தாராளமாக கிடைக்கும். என்னைக்கு தண்ணி பஞ்சமே இருந்ததுல ஏரியா நல்ல தண்ணி உப்பு தண்ணி எதுவுமே எப்போதுமே வந்துட்டே இருக்கு. உடனே அந்த தொழில் உடனே வந்து பார்த்துருவாரு. தண்ணி வந்து எந்த நேரத்துலையும் கரண்ட் இல்லைன்னா முதல் நாளே ஏற்றி வச்சாங்கன்னா காலையில் வந்துடும். கரண்ட் இல்லைனாலும் வந்துடும். அப்படி ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்படின்னா மட்டும்தான் தண்ணி லேட்டாக வரும். மற்றபடி தண்ணின்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணால் நேராகவே அவர் வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறாரு. அவர் மேலே எந்த தவறும் சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறார். தண்ணியை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லா இதுவுமே அவர் கரெக்டான எல்லாமே கரெக்டாக எந்த தவறும் அவர் அவரை வந்து நாங்கள் சொல்ல முடியாது.